பேய்பிடித்த சிறுவன். இயேசு தனது போதனையின் மையமாக எப்போதும் அன்பையும் பணிவையும் போதிப்பது வழக்கம். அப்படி ஒரு கதை சொன்னார். இருவர் ஜபம் செய்ய ஆலயத்திற்கு சென்றார்கள். ஒருவர் பரிசேயர், அவர் தம்மை நீதிமானாக கருதி கொண்டிருப்பவர். இன்னொருவர் வரி வசூலிப்பவர், பாவி என அழைக்கப்படுபவர். பரிசேயர் ஆலயத்திற்குள் சென்றார். கடவுளின் சந்நிதி முன்னால் நிமிர்ந்து நின்று கொண்டு உரத்த குரலில் பேச ஆரம்பித்தார். கடவுளே, நான் கொள்ளைக்காரனாகவோ வரி வசூலிக்கும் கேவலமான தொழில் செய்பவனாகவோ விபச்சாரம் போன்ற தீய பழக்கங்களில் ஈடுபடும் மற்ற மக்களைப் போலவோ இல்லாததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வருவாயில் 10ல் 1 பங்கு நான் காணிக்கு செலுத்த தவறினதே கிடையாது. வாரத்தில் 2 தடவை நோன்பு இருக்கிறேன். பரிசேயன் தன்னை பற்றி அடுக்கி கொண்டே போனான். வரி வசூலிப்பவனோ ஆலயத்திற்கு வெளியே நின்றான். வானத்தை ஏறிட்டு பார்க்கவும் தயங்கியவனாய், கடவுளே, நான் பாவி, என்னை மன்னியும் என்ற ஒற்றை வார்த்தையை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உச்சரித்தான். கதையை சொன்ன இயேசு, பரிசேயன் அல்ல, அந்த வரி வசூலிப்பவன் தான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக திரும்பிச் சென்றான். ஏனென்று தெரியுமா கேட்டார். கூட்டத்தினர் அமைதி காத்தனர். ஏனென்றால் தன்னை தாழ்த்துபவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துபவன் தாழ்த்தப்படுவான். இயேசு சொல்ல சீடர்கள் தலையாட்டினார்கள். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டங்களும் இதைத்தான் சொல்கின்றன. ஒருவனை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட வெளிகளெங்கும் சுற்றி திரியும். பின் தான் வெளியேறிய இடத்திற்கே திரும்பி வரும். அந்த இடம் சுத்தமாக்கப்பட்டு யாருமின்றி இருக்க கண்டால் தன்னை விட பொல்லாத 7 ஆவிகளை கூட்டி வந்து மீண்டும் அவனிடம் குடியேறும். அவனுடைய பிந்தைய நிலைமை முந்தைய நிலைமையை விட மோசமாகும். தீய ஆவி வெளியேறியவன் மனதை நல்ல சிந்தனைகளாலும் இறைவனாலும் நிரப்ப வேண்டும். இல்லையெல் அழிவு மிகவும் மோசமானதாக இருக்கும். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நிலைத்திருப்பவன் இறப்பினும் வாழ்வான். என் வழியாக அன்றி யாரும் தந்தையிடம் வர முடியாது. மானிட மகன் உங்கள் பாவங்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுப்பார். தன்னை பலியாக கொடுத்து உங்கள் பாவங்களை மீட்பார். நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு உலகில் இல்லை. இயேசுவின் இந்த வார்த்தைகளை கேட்ட மக்கள் வியந்தார்கள். போதனைகளை முடித்துவிட்டு இயேசு ஓய்வாயிருந்த வேளையில் இயேசுவை நெருங்கி வந்தார் ஒருவர். அவருடைய முகத்தில் கவலையின் ரேகைகள். அவர் இயேசுவின் முன்னால் வந்து மண்டியிட்டார். ஐயா, என் மகனுக்கு இறங்குங்க, அவன் வலிப்பு நோயால் ரொம்ப கஷ்டப்படுறான் என்றார். அந்த பையனை பிடித்திருப்பது நோய் அல்ல, பேய் என்பது இயேசுவுக்கு புரிந்தது. தந்தை தொடர்ந்தார், என் பையன் அடிக்கடி தண்ணியில் போய் விழுறான், சில சமயம் தீயில் போய் விழுறான். அவனை உம்முடைய சீடர்கள்கிட்ட கூப்பிட்டு வந்தேன், ஆனால் அவங்களால் அவனை குணமாக்க முடியல. தந்தை கலங்கினார். தம்முடைய சீடர்களுடைய விசுவாச குறைவை கண்டு மனம் வருந்தினார். அந்த வருத்தத்தினால் சீடர்களை கடிந்து கொண்டார். நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் என்று சொல்லிவிட்டு தந்தையிடம் திரும்பினார். அந்த பையனை என்கிட்ட கொண்டு வாங்க என்றார். தந்தை சென்று பையனை இயேசுவிடம் கூட்டி வந்தார். இயேசு வழக்கமாய் பேய் ஓட்டுபவர்கள் செய்யும் எந்த விதமான அலட்டல்களையும் செய்யவில்லை. அந்த பேயை நேரடியாக கடிந்து கொண்டார். அந்த பையனை எதுவுமே செய்யவில்லை. அவ்வளவுதான், அடுத்த வினாடியே அந்த பேய் அவனை விட்டு ஓடியது. இந்த நிகழ்ச்சி சீடர்களுக்கு கவலையாக மாறியது. இயேசு தனிமையாக இருந்த நேரத்தில் அவரிடம் கேட்டார்கள், இயேசுவே, ஏன் எங்களால் அந்த பேயை ஓட்ட முடியல? அவர்களுடைய குரலில் கவலையும் இயலாமையும் இருந்தன. இயேசு அவர்களிடம் அமைதியாக, உங்களிடம் இன்னும் அதிக விசுவாசம் வேண்டும், நோன்பும் இறைவேண்டலும் அதிகம் வேண்டும். விசுவாசம் இருந்தால் இந்த மரத்தை பார்த்து நீ பெயர்ந்து போய் கடலில் விழு என்றால் கூட அது விழும் என்றார். சீடர்கள் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை இன்னும் ஆழமாய் புரிந்து கொண்டார்கள்.